எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விலங்கு ஹார்மோன் இது பத்தாம் வகுப்பில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்ஸை வந்து பார்க்க போகிறோம் புக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் ஸோ இதை படித்தீங்கன்னா நீங்கள் புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களை ஈஸியாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா நாலமில்லா சுரப்பி மண்டலம் ம மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி படிக்கும் உயிரியல் பிரிவு தான் வந்து என்டோக்ரைனாலஜி என்டோ கிரைனாலஜி நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன் நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் தாமஸ் அடிசன் ஹார்மோன்கள் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டபிள்யெச் பெய்லிஸ் இஹெச் ஸ்டார்லிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அறிமுகப்படுத்தினாங்க அவங்க அவர்கள் கண்டறிந்த முதல் ஹார்மோன் வந்து செக்கிர்டீன் நாலு முள்ள சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டு எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் சுரப்பி பால் சுரப்பி வியர்வை சுரப்பி இது மூணும் நாலமுள்ள முள்ள சுரப்பிகள் நாலமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி தைராய்டு சுரப்பி பாரா தைராய்டு கணயம் அற்றினல் இனப்பெருக்கச் சுரப்பி தைம சுரப்பி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலமில்லா சுரப்பிகளுக்கு உதாரணம் முதன்மைச் சுரப்பிகள் அல்லது தலைமை சுரப்பிகள் என்று அழைக்கப்படுவது பிட்யூட்ரி முதன்மைச் சுரப்பிகள் அல்லது தலைமைச் சுரப்பிகள் என அழைக்கப்படுவது பிட்யூட்ரி பிட்யூட்ரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது பிட்யூட்ரி சுரப்பி எங்கு அமைந்துள்ளது மூளையின் அடிப்பகுதி பிட்யூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது பிட்யூட்ரி சுரப்பியின் இரண்டு கதுப்புகள் பிட்யூட்ரி சுரப்பியின் இரண்டு கதுப்புகள் முன்புற கதிப்பு அல்லது அடினோ ஹைப்போசை அடினோ ஹைப்போபைசிஸ் பின்புற கதிப்பு அல்லது நியூரோ ஹைப்போபைசிஸ் ஓகேங்களா அடினோ ஹைப்போபைசிசின் சுரக்கும் ஹார்மோன்கள் அடினோ ஹைப்போபைசிசில் சுரக்கும் ஹார்மோன்கள் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன்கள் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அட்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் கொனட்ரோபிக் ஹார்மோன் புரோலாக்டின் ஓகேங்களா இது எல்லாமே வந்து அடினோ ஹைப்போசிசில் சுரக்கும் ஹார்மோன்கள் வளர்ச்சி ஹார்மோன்கள் குறைவாக சுரப்பதால் குழந்தைகளில் காணப்படுவது வளர்ச்சி ஹார்மோன்கள் குறைவாக சுரப்பதால் குழந்தைகளில் காணப்படுவது குள்ளத்தன்மை ஓகேங்களா அதிகம் சுரப்பதால் ஏற்படுவது வந்து அசுரத்தன்மை கம்மியாக சுரந்தால் குள்ளத்தன்மை அதிகமாக சுரந்தால் அசுரத்தன்மை பெரியவர்களில் வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதால் உண்டாவது அக்ரோமெகாலி பெரியவர்களில் வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதால் உண்டாவது அக்ரோமெகாலி எந்த இரு கொனட்ரோபிக் ஹார்மோன்கள் இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு உதவுகின்றன ஒன்று வந்து பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன்கள் லூட்டனைசிங் ஹார்மோன் இது ரெண்டு தான் வந்து இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது விந்து அணுக்கள் உருவாக்கத்திற்கும் பெண்களின் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்கு ஊக்குவிப்பதற்கும் காரணமாக இருக்கும் ஹார்மோன் வந்து பாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் ஆண்களில் லீடிக் செல்களை தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் சுரக்க காரணமாக இருப்பது லூட்டனிசிங் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோசெஸ்டான் உருவாக்கத்திற்கு காரணமாகிறது லூட்டனிசிங் ஹார்மோன் புரோலாக்டின் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது லாக்டோஜெனிக் ஹார்மோன் குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பி வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பிற பால் உற்பத்தி தூண்டவும் செய்யும் ஹார்மோன் புரோலாக்டின் குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டும் செய்யும் ஹார்மோன் வந்து புரோலாக்டின் காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் பீனியல் சுரப்பியில் சுரக்கிறது பிட்யூட்ரனின் பின்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்கள் பெட்யூட்ரினின் பின்ப பின்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து நியூரோஹைப்போபைசிஸ் ஓகேங்களா இந்த பிட்யூட்ரி பின்கதுப்பு வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ்னு சொல்லுவோம் அதை சுரக்கிற ஹார்மோன் வந்து வாசோப்ளசின் ஆக்சிடோசின் வாசோப்ரஸின் ஆக்சிடோசின் சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்டி டையூட்ரிக் ஹார்மோன் ஆன்டி டையூட்ரிக் ஹார்மோன் ஏடிஹெச் ஆன்டி குறைவாக சுருப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலை வந்து பால் சொல்லவும் சொல்லுவோம் இக்குறைபாடு வந்து டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டயாபிட்டீஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடையச் செய்தும் குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் சுரப்புகளில் பால் வெளியேறுவதற்கும் காரணமாக இருப்பது ஆக்சிடோஷன் குழந்தை பேறு கருப்பை சுருக்கியும் விரிவடை செய்தும் குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் சுரப்புகளில் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாக இருப்பது ஆக்சிடோஷன் தைராய்டு சுரப்பியானது மூச்சு குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கதுப்புகளில் கதுப்புகளாக அமைந்துள்ளது இரண்டு கதுப்புகளையும் இணைக்கும் மெல்லிய திசுக்கற்றை இஸ்துமஸ் இந்த நுண்கதுப்புகள் எபிதிலிய செல்களை சுவராக கொண்டுள்ளன எபிதிலிய செல்களை வந்து சுவராக கொண்டிருக்கும் இந்த நுண்கதுப்புகளின் உள்ளே தைரோகுளோப்ளின் தைரோகுளோப்ளின் என்ற கூழ்ம பொருள் வந்து நிரம்பியிருக்கும் தைராய்டு ஹார்மோன் உற்ப உற்பத்திக்கு காரணமாக இருப்பது டைரோசின் அமினோ அமிலம் அயோடின் தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து ட்ரை அயோடோ தைரோனின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் இந்த ரெண்டு ஹார்மோன் தான் வந்து தைராய்டு சுரப்பியில் சுரக்குது தைராய்டு ஹார்மோனின் பணிகள் பார்த்திங்கன்னா உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கும் மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளில் பங்கேற்கும் செல்களில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகளின் உருவாக்கும் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பையானது தைராக்சினை சுரக்க நூற்றி இருபது கிராம் அயோடின் வந்து தேவைப்படுகிறது தைராக்சினை முதன் முதலில் படிக நிலையில் பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து எட்வர்ட் கெண்டல் வந்து க தைராக்சினை முதன் முதலில் படுக நிலையில் பிரித்தெடுத்தவர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் ஹாரிங்டன் சார்ஜ் பார்ஜர் ஓகேங்களா தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டறிந்தவர்கள் தைராய்டு ஹார்மோனின் குறைவான சுரப்பின் காரணமாக தோன்றும் நிலை ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோனின் குறைவான சுரப்பின் காரணமாக தோன்றும் நிலை ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு சுரப்பி வீங்கிக் காணப்படும் இந்த நிலை வந்து எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படுவது எளிய காய்டர் குழந்தைகளில் குறைவான தைராய்டு சுரப்பினால் உருவாகும் நிலை குழந்தைகளில் குறைவான தைராய்டு சுரப்பினால் உருவாகும் நிலை வந்து கிரிட்டினிசம்னு சொல்லுவாங்க அது வந்து கொள்ளத்தன்மை எலும்பு வளர்ச்சி குறைபாடு மன வளர்ச்சி குறைபாடு ஓகேங்களா இது இருக்கிறவங்க வந்து கிரிட்டின்கள் அப்படின்னு அழைப்பாங்க இந்த நோயெலாம் இருக்கிறது வந்து அறிகுறியெலாம் இருக்கிறவங்க வந்து கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் பெரியவர்களில் தைராய்டு குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது மிக்சிடிமா மிக்சிடிமா என்று அழைக்கலாம் குறை குறைவான மூளை செயல்பாடு என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறைவான மூளை செயல்பாடு உடல் எடை வந்து அதிகரிக்கும் இதான் வந்து அந்த மிக்சிடிமா மிக்சிடிமாவுடைய அறிகுறிகள் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் நிலை வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக சுரந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன்களின் அதிகரித்த சுரப்பின் காரணமாக பெரியவர்களில் உண்டாகும் நோய் வந்து கிரேவின் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேவின் நோய் எக்ஸ்தா எக்ஸ்தால்மிக் காய்டர் எக்ஸ்டாப்தால்மிக் காய்டர் கிரேவின் நோயின் அறிகுறிகள் துருத்திய கண்கள் எக்ஸாப்தல்மியா மிகையான வளர்தல் மிக மிகையான வியர்த்தல் ஓகேங்களா மிகையான வியர்த்தல் உடல் எடை குறைவு நரம்பு தளர்ச்சி தைராய்டு சுரப்பி சுரப்பியின் பின்புறத்தில் நான்கு சிறிய வடிவிலான பாரா தைராய்டு சுரப்பிகள் அமைந்துள்ளன ஸோ எத்தனை தை பாரா தைராய்டு சுரப்பிகள் நான்கு எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பியின் பின்புறத்தில் பாரா தைராய்டு சுரப்பி சுரப்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தார்மோன்கள் பாரா தார்மோன்கள் தசை இறுக்கம் என்பது டெட்டனி தசை இறுக்கம் என்பது தட்டனி முகம் குரல்வலை கைகள் மற்றும் பாதங்களின் தசைகள் இறுக்கம் அடைதல் தான் தசை இறுக்கம்னு சொல்வாங்க டேஷ் இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீள்வாட்டத்தில் காணப்படும் சுரப்பியாகும் கனைய சுரப்பி இறப்பைக்கும் டியோடினத்துக்கும் நாலமுள்ள சுரப்பியாகவும் நாலமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது கணையம் கணையத்தின் நாலமுள்ள பகுதி நீரை சுரக்கிறது கணையத்தின் நாலமுள்ள பகுதி கனைநீரை சுரக்கிறது அது டேஸில் முக்கிய பங்காற்றுகிறது உணவு சிரித்தலில் முக்கிய பங்காற்றுகிறது நாலமில்லா மில்லா சுரப்பு பகுதி நால மில்லா சுரப்பு பகுதி வந்து லாங்கர்ஹான் திட்டுக்கள் முதன் முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்த இன்சுலின் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று மனித இன்சுலின்கள் மனித இன்சுலின் கார்மோன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட் மெக்லாட் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மனித இன்சுலின் ஹார்மோனை வந்து என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க லாங்கர்ஹான் திட்டுகளில் காணப்படும் இரு வகை செல்கள் வந்து ஆல்ஃபா செல்லு இன்னொன்று வந்து பீட்டா செல்லு ஆல்ஃபா செல்கள் வந்து குளுஹா குலுக்கஹான்களையும் பீட்டா செல்கள் வந்து இன்சுலின்களையும் உற்பத்தி செய்யும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை குறைப்பது வந்து இன்சுலின் அதுவே ரத் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் கிளைக்கோஜனை எதுவாக மாற்றி கல்லீரலிலும் தசையிலும் சேமிக்கிறது இன்சுலின் வந்து கிளைக்கோஜனை வந்து என்னவாக மாற்றி கல்லீரலிலும் தசையிலும் சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக மாற்றி சேமிக்கும் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகரிப்பது எதுன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா குளுக்கஹான் குறைப்பது இன்சுலின் அப்படியே ஆப்போசிட் கல்லீரலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றமடைய உதவுவது வந்து குலுக்கஹான் கல்லூரியில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றும் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுதல் உண்டாவது வந்து டயாபிடிஸ் மெலிடஸ் டயாபிடிஸ் மெலிடஸ் ஸோ ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகரித்தால் அது ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைக்கலாம் சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறினா அது கிளைக்கோஸ் யூரியா அப்படின்னு அழைக்கலாம் அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அது பாலியூரியா அடிக்கடி தாகம் எடுத்தால் அது பாலிடிப்சியா அடிக்கடி பசி எடுத்தால் அது பாலி ஃபேஜியா ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மேற்புறத்திலும் டேஸ் அமைந்துள்ளன ஓகேங்களா அட்ரினல் அல்லது சிறுநீரக மேற் சுரப்பிகள் அட்ரினல் கார்டெக்ஸ் டேஷ் செல்களால் ஆனது மூன்று செல்களால் ஆனது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனா குலா குலாமருல மருலேசா சோனா பாசிகுலேட்டா சோனா ரெடிக்குலாரிஸ் ஓகேங்களா இந்த மூணு செல்கள் தான் ஸோ இந்த மூணு செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோஸ் கார்டிகோஸ் ஸ்டெராய்டுகள் ஸ்டெராய்டுகள் வந்து அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் ஓகேங்களா இப்போ இந்த சோ சோனா சோனா குலாமருலசா இதில் பார்த்தீங்கன்னா மினரலோ கார்டிகாய்டுகள் ஓகேங்களா இந்த ரெண்டு ஹார்மோன்கள் வந்து உண்டு பண்ணும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த குளுக்கோ கார்டிகாய்டுகள் வந்து கார்டிசோலியும் கார்டிகோஸ்டிரானையும் உற்பத்தி செய்யும் இந்த மினரலோ கார்டிகாய்டுகள் வந்து ஆல்டோஸ்டிரான் ஆல்டோஸ்டரானை வந்து உற்பத்தி பண்ணும் ஸோ இதில் அந்த குளுக்கோ வந்து இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்டிசோல் கார்டிகோஸ்டிரான் இந்த பிரய மினரலோ கார்டிகாய்டுகள் வந்து ஆல்டோ ஆல்டோஸ்டிரான் ஓகேங்களா இது எதிலிருந்து எந்தெந்த செல்லிருந்து உருவாகுது ஞாபகம் வச்சுக்கோங்க சோனா சோனா குலாமருலேசாவில் உள்ள மினரலோ கார்டிகாயுடுகள் வந்து சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து ஆல்டோஸ்டிரான் ஓகேங்களா இந்த மினரலோ கார்டிகாயுடுகள் இருக்குது இல்லையா அதை சுரக்கிறது வந்து ஆல்டோஸ்டிரான் சிறுநீரக குழாய்களில் சாரி சிறுநிருக குழல்களில் சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சுதலுக்கு உதவுவது வந்து ஆல்டோஸ்டிரான் உயிர்காக்கும் ஹார்மோன் அழைக்கப்படுவது கார்டிசோல் ஓகேங்களா அட்ரினல் மெடுலா சுரக்கும் ஹார்மோன்கள் வந்து எபின் எஃப்ரின் நார் எவ்வினெஃப்ரின் அட்டுலின் நார் அட்டுலின் அவசரகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கு ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் எபினெஃப்ரின் நார் எவ்வினெஃப்ரின் தைமஸ் சுரப்பி நாலமில்லா சுரப்பியாகவும் டேஸ் உறுப்பாகவும் செயல்படுகிறது நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் தைமஸ் செயல்படுகிறது மார்பின் மேற்புறத்தில் மூச்சு குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ள சுரப்பி வந்து தைம சுரப்பி மார்பின் மேற்புறம் மூச்சு குழலின் கீழ்ப்புறத்தை ஒட்டி அமைந்துள்ள சுரப்பி தைம சுரப்பிஸ் டேஸ் என்ற கார்மோனை சுரக்கிறது தைமோசின் தைமோசினுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுகிறது லிம்போசைட்டுகள் உருவா உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது இது ரெண்டு தான் ஓகேங்களா ஆண் இனப்பெருக்க சுரப்பி எதுன்னு கேட்டாங்கன்னா விந்தகம் விந்தகத்தில் காணப்படும் செல்கள் வந்து செம்னிஃபெரஸ்ப குழல்கள் லீடிக் செல்கள் செட்டோலி செல்கள் இந்த மூணு செல்கள் தான் காணப்படுது லீடிக் செல்கள் நாலமில்லா சுரப்பிகளாக செயல்பட்டு டேஷ் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கின்றன டெஸ்டோஸ்டெரான் ஓகேங்களா அந்த லீடிக் செல்களாக இது காரணம் டெஸ்டோஸ்டெரான் சுரக்கிறதுக்கு காரணம் பெண் இனப்பெருக்க சுரப்பி வந்து அண்டகம் பெண் இனப்பெருக்க சுரப்பி அண்டகம் அண்டகங்கள் பெண்களின் அடிவயிற்றில் டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது இடுப்பெலும்பு பகுதியில் அமைந்துள்ளது டேஸ் வளர்ச்சியும் வளர்ச்சி வரும் அண்டகத்தின் கிராஃபியன் செல்களில் சுரக்கப்படுகிறது ஈஸ்ட்ரோஜன் கிராஃபியன் செல்களில் சுரக்கப்படுகிறது ஈஸ்ட்ரோஜன் டேஸ் அண்டை விடுபடும் போது பிரியும் ஃபாலிக்கல்கள் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தியாகிறது ஸோ கார்பஸ் லூட்டியம் அப்படின்னா புரோஜெஸ்டிரான் அதே வந்து கிராஃபியன் செல்கள் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஓகேங்களா அதுக்கப்புறம் புரோஜெஸ்ட்ரானின் பணிகள் இது கருப்பையில் நடைபெறும் முன் கால மாற்றங்களுக்கு காரணமாக உள்ளது கரு பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது கற்ப காலத்தினை பராமரிக்கிறது தாய் சே இணைப்பு திசை உருவாவதற்கு அவசியமாகிறது ஸோ இது வந்து புரோஜெஸ்டானியோடைய பணிகள் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ